தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சு நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும்போது அவர்களே இடறி விழுந்தார்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாக நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன.
இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீரா. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளோம், மற்றவர்க்கு ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவசனங்கள் 1-7 முடிய. கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கும் அக்காயா மாநிலம் முழுவதிலும் வாழும் இறைமக்கள் அனைவருக்கும் கடவுளின் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாயிருக்கும் பவுலும் சகோதரராகிய திமோத்தேயுவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தை இரக்கம் நிறைந்த கடவுள், அவரே ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று, அவரை போற்றுவோம். கடவுள் எங்களுடைய இன்னல்கள் அனைத்திலும் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். நாங்களே கடவுளிடமிருந்து ஆறுதல் பெற்றுள்ளதால் பல்வேறு இன்னல்களில் உழலும் மற்ற மக்களுக்கும் ஆறுதல் அளிக்க எங்களால் முடிகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார், அதுபோல அவர் வழியாக நாம் மிகுதியான ஆறுதலும் பெறுகிறோம். ஆகவே நாம் துன்புறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவும் மீட்புக்காகவும் தான். நாங்கள் ஆறுதல் பெறுகிறோம் என்றால் அது உங்கள் ஆறுதலுக்காகவே. நாங்கள் துன்பங்களை பொறுத்து கொள்வதை போல நீங்களும் உங்கள் துன்பங்களை தளராமனதுடன் பொறுத்து கொள்வதற்கு இந்த ஆறுதல் ஆற்றல் அளிக்கிறது. நீங்கள் எங்கள் துன்பத்தில் பங்கெடுப்பதை போல் எங்களுடைய ஆறுதலிலும் பங்கு பெறுவீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். நீங்கள் இவ்வாறு செய்வீர்கள் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒரு மிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தின் நின்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சு வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர், பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில்
விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. துயமத்தையும் எழுதி பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேறு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விவிலியத்தில் பல்வேறு இடங்களில் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுவதை பார்த்திருக்கிறோம். மனிதர்கள் துன்பப்படும் போது, வேதனையில் இருக்கும் போது, நோய் நொடியினால் அவதிப்படும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் போது ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தைகள் அவர்களை தேற்றுகிறது, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறது, ஒரு உற்சாகத்தை அவர்களுடைய வாழ்வில் அது ஏற்படுத்துகிறது. வார்த்தைகளை கவனியுங்கள். கவலைப்படாதே, அஞ்சாதே, துணிவோடு இரு, நம்பிக்கையோடு இரு, எழுந்து நில், நடந்து வா, அழாதே. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆறுதலான வார்த்தைகள், நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளைத்தான் மக்களை சந்திக்கும் போது பயன்படுத்துவதை நாம் காணுகிறோம். அன்பிற்குரியவர்கள், இன்றைய நற்செய்தியில் மலைப்பொழிவு பகுதி 4 பகுதிகளை அது கொண்டிருக்கிறது. பேறு பெற்றவர்கள், பேறு பெற்றவர்கள் என்று சொல்லும் போது அவற்றை தொடர்ந்து அறிவுரைகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருவதை காணுகிறோம். முதல் நிலை. இரண்டாவது, பழைய ஏற்பாட்டு அந்த சட்டத்திற்கு மாற்றாக இயேசு அளிக்கின்ற மனிதநேய போதனையாக அவருடைய மலைப்பொழிவு அமைந்திருக்கிறது. மூன்றாவது, யூத அரசியல்களுக்கு தேவையான உள்ளார்ந்த தன்மையை ஆண்டவர் விளக்கி கூறுகிறார். நான்காவது, புதிய சமுதாயம் உருவாக இயேசு அழகான விதிமுறைகளை தருகின்றார். அன்பிற்குரியவர்களே, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், துயருருவோர் பேறு பெற்றோர், கனிவுடையோர் பேறு பெற்றோர், நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர்,
அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர், பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். நாம் மேற்சொன்ன இந்த வார்த்தைகளில் எதில் பேறு பெற்றவர்களாக இருக்கிறோம்? ஏழையரின் உள்ளத்தினராய் நாம் வாழும் போது பேறு பெற்றவர்களாக மாறுகிறோம். ஆணவம் இல்லாமல், அகங்காரம் இல்லாமல், திமிர் இல்லாமல், ஈகோ இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் ஏழையரின் உள்ளத்தினவராய், தாழ்ச்சி உடையவராய் நாம் வாழ்ந்து பேறு பெற்றவர்களாகிறோம். துயர் உருவோர் பேறு பெற்றோர். வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கிறது அல்ல, மாறாக அந்த கஷ்டங்களில், அந்த துன்பங்களில் எந்த மனநிலையோடு அவற்றை நாம் அணுகுகிறோம் என்பதுதான் மிக முக்கியம். ஆண்டவருடைய ஆறுதல் நாம் துன்பப்படும் போது நமக்கு கிடைக்கிறது, அதனால் நாம் பேறு பெற்றவர்களாக மாறும். கனிவுடையோர் பேறு பெற்றோர். நாம் அன்பிற்குரியவர்களே, அன்பு நிறைந்தவர்களாய் வாழும் போது, பிறர் அன்பு பணிகளை நாம் செய்யும் போது நாம் பேறு பெற்றவர்களாய் மாறுகிறோம். நம் இதயம் கனிவான இதயமாய் இருக்க வேண்டும். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோராம். சமுதாய போராளிகள், சமுதாயத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், சமதர்மம் நிலைக்க வேண்டும், எல்லோரும் எல்லா உரிமைகளையும் பெற்று வாழ வேண்டும் என்று உழைக்கின்ற ஒவ்வொருவரும், சமூக போராளிகள் அனைவருமே பேறு பெற்றோர் என்று இறைவார்த்தை சொல்கிறது. இரக்கமுடையோர் பேறு பெற்றோர். இரக்க செயல்கள், நற்செயல்கள், அறச்செயல்கள், தர்மம், இவற்றை செய்யும் போது நாம் பேறு பெற்றவர்களாக வாழ்கிறோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். புனிதர்கள் தூய ஒரு வாழ்க்கை வாழ்வது, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது, அப்பொழுது நாம் கடவுளையே காணக்கூடிய அளவிற்கு பேறு பெற்றவர்களாய் மாறுகிறோம். அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர். எங்கு பார்த்தாலும் சண்டை, சச்சரவுகள், போர். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் அமைதியின் கருவிகளாய், அமைதியின் தூதுவர்களாய் நாம் வாழும் போது பேறு பெற்றவர்களாகிறோம். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர். ஒடுக்கப்பட்ட மக்கள், சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவர்களும் பேறு பெற்றவர்கள். காரணம், நிச்சயம் அவர்களுக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு, நிலையான வாழ்வு உண்டு, விண்ணக பேரின்பம் உண்டு என்கிற உறுதியை ஆண்டவர் தருவதனால் அவர்கள் பேறு பெற்றவர்கள். இன்றைய முதல் வாசகத்தில் அற்புதமான ஒரு வாழ்த்து செய்தி, நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. கடவுள் இரக்கம் நிறைந்தவர், ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றானவர். இன்னல்களும் இடையூறுகளும் நமக்கு வரும்போது ஆண்டவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். அவர்தான் ஆறுதலின் ஊற்று என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்து கூறுகிறது. கிறிஸ்து நமக்காக மிகுதியாக துன்புற்றார் என்றால் அவர் அதே மிகுதியான ஆறுதலையும் நமக்கு தருகிறார். கல்வாரி மலையில் ஆண்டவர் அந்த சிலுவையை சுமந்து கொண்டு செல்லுகிற வேளையில் எருசலேம் பெண்கள் சந்திக்க வருகிறார்கள். அவர்களுக்கு அந்த துன்பத்திலும் ஆறுதலை தருகிறார். மிகுதியான துன்பம் மிகுதியான ஆறுதலை தருகிறது. அன்பிற்குரியவர்களே, நாம் எப்படி வாழ்கிறோம்? பிறருக்கு ஆறுதலான வார்த்தைகளை நாம் சொல்லுகிறோமா? பிறரை ஆறுதல் படுத்துகிறோமா? அல்லது எரிகின்ற நெருப்பில் எண்ணெய் விடுகிறோமா? ஒரு ஏழ்மையான குடும்பம் இருந்தது. கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். பிள்ளையை படிக்க வைக்கிறார்கள். பிள்ளையும் நன்றாக படித்து அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கிறது. ஐடி கம்பெனியில் நல்ல சம்பாதனையோடு அவனுக்கு ஒரு வேலை, மாதம் 120,000 ரூபாய். மிகுந்த மகிழ்ச்சி. குடும்பத்தில் நன்றாக பொருளாதார வளர்ச்சி வருகிறது. வீடு கட்டுகிறார்கள், கார் ஒன்றை வாங்குகிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊரில் உள்ள எல்லா கண்களும் இவர்கள் மீது பட ஆரம்பித்தது. ஒவ்வொருவரும் வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். திடீரென்று அந்த மகனுக்கு வேலை போய்விடுகிறது. குடும்பம் நாளுக்கு நாள் மிகப்பெரும் கஷ்டத்தில், துன்பத்தில் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அன்பிற்குரியவர்களே,
அவர்களை பார்த்து பிறர் ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறார். திடுதிப்புன்னு வசதி வந்துச்சு, ஓஹோன்னு மேல போனாங்க, பாத்தியா என்னாச்சு, ஏளனமாக இழிவாக அவர்களை பேச ஆரம்பிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மிகுந்த மன உளைச்சலுடன் மனம் நொந்து போய் ஆறுதலுக்காக அந்த குடும்பம் என்னிடத்திலே வந்தது. ஃபாதர் பாத்தீங்களா, நாங்க நல்லா இருந்தோம், ஆனா திடீர்னு இப்படி ஆயிடுவே, எல்லோரும் எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, ஏளனமா பேசுறாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க. கவலைப்படாதீர்கள், அஞ்சாதீர்கள், நம்பிக்கையோடு இருங்கள், மீண்டும் நிலை மாறும் என்று சொல்லி நம்பிக்கை வார்த்தைகளை சொல்லி நான் அவர்களை அனுப்பி வைத்தேன். ஆனாலும் கூட அன்பிற்குரியவர்களை, நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கிறார்கள் பாருங்க. நம்மை ஆறுதல் படுத்த வேண்டாமா? நாம் துன்பப்படும் போது, கஷ்டப்படும் போது, தோல்வியில் இருக்கும் போது, கண்ணீரோடு இருக்கும் போது, கவலைப்படாத, வருத்தப்படாத, நிலைமை மாறிவிடும், நம்பிக்கையோடு இரு சொல்ல வேண்டியது இல்லையா? நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இல்லையா? ஆண்டவர் இயேசுவை பாருங்க, கவலைப்படாதே, அஞ்சாதே, துணிவோடு இரு, நம்பிக்கையோடு இரு, எழுந்தலில் நடந்து வா, அழாதே என்றெல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்துகிறாரே. அவருடைய அன்பு சகோதர சகோதரிகளாகிய நாம், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இதே ஆறுதலின் வார்த்தைகளை பிறருக்கு சொல்ல வேண்டாமா? ஆறுதலின் அன்பு மகனாய் மகளாய் வாழ இறை வரங்களை வேண்டி இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாயிப்பாய் ஆண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கு உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல அன்பு இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமா? எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, எனினும்
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்து உரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்வுக்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டி எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் இது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே, ஆமே, ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். மன்றாடுகிறோம். உதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நமக்காம் நிலை வாழ்வோம். நீ பேச வந்தார், என் வாழ்வை நீ மாற்றி நின்றார். என்னோடு நீ பேச வந்தார், என் வாழ்வை நீ மாற்றி நின்றார். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ என்றிலான என்னோடு நீ பேச வந்தா, என் வாழ்வை நீ மாற்றி நின்றா. என்னோடு நீ பேச வந்தா, என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். குருக்களுக்காகவும் துறவிகளுக்காகவும் ஜெபிப்போம். என்றும் வாழும் குருவாகிய இயேசு கிறிஸ்துவே, உமது அருள்மிகு குருத்துவத்தில் பங்கு கொள்வதற்காக
அழைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பலுகச் செய்வீராக. நீர் அன்போடு விண்ணகத் தந்தைக்கு கீழ்ப்படிந்ததும் நீர் உண்மையே தியாகம் செய்து மாந்தர் அனைவரையும் அன்பு செய்வதும் எல்லா குருக்களின் வாழ்விலும் எதிரொலிப்பனவாக. குருக்கள் அனைவரையும் புனிதப்படுத்தி அருளும். அதனால் அவர்கள் அனைத்து மக்களையும் உண்மையான புனித வாழ்விற்கு நடத்தி செல்வார்களாக. நீர் உலகில் வீற்றிருப்பதன் தொடர்ச்சியாகவும் எல்லா மனிதருக்கும் உம் அன்பையும் அருளையும் எடுத்து செல்லும் வாய்க்காலாகவும் அவர்களின் வாழ்வு அமைவதாக. பலர் உம்மை அறிந்து இவ்வுலக வாழ்வில் உம்மை அன்பு செய்து விண்ணகத்தின் நிலையான பேரின்பத்தை அடையும் வகையில் அவர்களின் அருப்பணிகள் பலன் தருமாறு அவர்களை ஆசிர்வதியும். ஆமீன். ஆண்டவரே, என் கற்பாறை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே, எனக்கு துணைவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாகம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாபியா நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு சீடர்களாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பழி தொடரட்டும். உன்னை தேடி வந்தே சுமை தீருவம்மா, உன்னை தேடி வந்தே சுமை தீருவம்மா, உலகாலும் தாயி அருதாரும் அம்மா, உலகாலும் தாயி அருதாரும் அம்மா. உன்னை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. உரமான மகளை நடமாட வைத்தான், கடலீரில் தவித்த கப்பலை காத்தான். முடமான மகளை நடமாட வைத்தான், கடலீரில் தவித்த கப்பலை காத்தான். பால் கொண்ட கலசன் பொங்கிட செய்தான், பொருள் கொண்ட சீமான் உன் பாதம் சேர்த்தான், கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தான். உன்னை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. நித்திய ஸ்தோதி கூறிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தீசையும் பூரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனையாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமீன்.